ஹயத் ஹோட்டலில் ரூம் எடுத்துடலாமான்னு கூட யோசிச்சு அன்னைக்கு பார்த்து ரூம் பதினாயிரம் ரூபா வாடகைன்னு சொன்னாங்க இல்லைன்னா சென்னை போய் பார்த்துடலாமா அப்படி பல இதில் யோசிச்சிட்டு இருந்தோம் சரி நான் இவங்ககிட்ட சொன்னேன் அவனே உன்னோட விஜய் மாமா என்ன வராரு அப்படின்னு கையில் இருக்கல வீல் சேர்லாம் இருக்கல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நார்மலி ஒரு வீல் சேர்ல நிலம்புனா இப்போ நாங்கள் இல்லைன்னா விழுந்துடுவான் அன்னைக்கு வந்து அவருக்கு ஆரங்க இந்த வார பார்த்ததும்

அப்போ ஹஸ்பண்டும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான் கேட்டவுடனே எங்கள்கிட்ட இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அம்மா விஜய் மாமா இங்கே தான் இருக்காங்க வா பார்க்க போகலாம் பார்க்க போகலான் அப்போ இவன் ஸ்கூல் போயிட்டு வந்து மூன்றரைக்கு வந்துடுவான் மூணு மணிக்கு ஸ்கூல் முடி மூன்றரைக்கு வீடு வந்துருவான் வீடு உடனே காஃபி கொடுத்துட்டு நேராக க்ரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் தான் போயிருப்போம் பதினொன்று பன்னிரெண்டு மணி வரை அங்கே தான் அப்புறம் இவன் நல்ல அவன் சின்னவன் அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்து அவன் கையில இருக்கலைன்னா மட்டும்தான் வீட்டுக்கு வரும் இல்லைனா அந்த நைட் ஃபுல்லாக அங்கே தான் அப்படி தான் இருந்துட்டு வந்தோம் ஒரு ஒரு கேட்லேயும் போய் அரை அரை மணிக்கூர் நின்று கெஞ்சிட்டே இருப்போம் ஏன்னா எங்களை நீங்கள் பார்க்க விட வேண்டாம் அவனை தூரத்தில் இருந்தாவது விஜய் சார் அவனுக்கு காட்டி கொடுங்க வேணா நீங்களே கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் ஜஸ்ட்டு பார்த்தா போதும் பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆவான் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஏன்னா டாக்டரும் சொல்லியிருக்காங்க அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் நாங்கள் விஜய் சார் பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் கிரீன்ஃபீல்ட்லேயே போய் அங்கேயே ராகும் பகலும் அங்கே தான் இருந்தோம் அப்போ தான் அங்கே ஒரு செக்யூரிட்டி சொன்னாரு அவர் ஹயாத் ஹோட்டலில் ஸ்டே பண்றாரு ரெண்டு மணிக்கு தூங்குறதுக்கு ஷூட்டிங் முடிச்சு தூங்குறதுக்கு ரெண்டு மணிக்கு வருவார் நீங்க அங்கே போய் ட்ரை பண்ணுங்க நைட் ஆனதுனால அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாரு அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த நைட் ரெண்டு மணிக்கு சரி அங்கே செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோம் வீல் சேர்ல ஃப்ரெண்ட்ல கொண்டு நிறுத்துங்க விஜய் சார் நிற்கிறாரான்னு தெரியாது பை சான்ஸ் பார்த்தா ஒரு வேளை வந்து பார்ப்பாரு பையனை நாங்கள் அப்படி வந்திருந்தோம் கார் வந்தது நிறைய பேர் தலைவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து சாடிட்டாங்க அப்போ இவனுக்கு வந்து பார்க்கவே முடியல பார்க்க முடியல இவன் அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணான் அம்மா விஜய் மாமா வந்தாரு என்ன பார்க்க இவனுக்கு என்னன்னா இவன் பார்க்க போய் டிஃபிகல்ட்டிஸ் இல்ல அவர் வந்து இவனை பார்க்கல அப்படின்னு திங்க் பண்ணிட்டான் இவன் என்னன்னா என்ன மட்டும் பார்க்கல அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் அன்னைக்கு நைட் எங்கள்கிட்ட ஒண்ணுமே பேசல அப்படியே அமைதியா இருந்துட்டான் அப்புறம் தான் நாங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே எங்களுக்கும் அவங்க ஹோப்பே இல்லை ஏன்னா நம்ம மூணு நாள் ட்ரை பண்ணிட்டோம் எவ்வளோ ட்ரை பண்ணி நமக்கு வந்து ரீச் பண்ணவே முடியலை நிறைய பேர் மூலமாக கேட்டிருந்தோம் நம்ம நெக்ஸ்ட் டே ஸ்பீச் கொடுப்பாரு அப்போ பஸ்ஸுக்கு மேலே தான் யார் நிற்பார் அப்போ பையனும் காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சு நெக்ஸ்ட் டே ஸ்பீச்சுக்கு போகிறோம் அப்போ தான் கன்னியாகுமரி ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படி நிறைய ஃபேன்ஸ் டீம் வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா இவனோட இது நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிடுச்சு சாருக்கு ரீச் ஆச்சான்னு தெரில வேறு நிறைய பேருக்கு ரீச் ஆகிடுச்சு அப்போ செக்யூரிட்டிஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கரெக்டாக அந்த சேஃப்டி இதில் ஃப்ரெண்டில் போய் நின்றுட்டோம் நின்றுனா அவன் பயங்கர அழுகையான பேக்லேருந்து இருந்து ரஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பயங்கர அழுகையாக இருந்தேன் அப்போது புசி ஆனந்த் அவர் தான் என்ன சொன்னார்னா பையன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா நீங்கள் இந்த பக்கம் வந்து நில்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் வந்து நில்லுங்க ஏன்னா அவன் ரொம்ப அழுகிறான் விஜய் சார் வந்துட்டார்னா இன்னும் ரஷ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படி சார் வந்தார்